எச் ராஜா வந்து ஸ்டாலின் காவடிக்கு வரா, இது பால் குடத்துக்கு வரான்னு இதை கேட்டிருக்காரு. ஸ்டாலின் பால் குடத்துக்கு வர, நீ என்னோட உட்காந்து கருவாடு சாப்பிடுவியா அப்படின்னு. நான் தமிழன், என் மொழி தமிழ், என் தேசம் தமிழ் தேசம். எனக்கு ஒரு சமயம் இருந்ததுல, நீ எப்படி பார்சி, சீக்கியம், பௌத்தம், சைவம், வைணவம் எல்லாத்தையும் சேர்த்து இந்துன்னு போட்டியோ, அப்படி நாங்க சைவம், முருகனை கும்பிடுகிற முருகம், சிவனை கும்பிடுகிற சிவனியம், திருமலை கும்பிடுகிற மாலியம், இதெல்லாம் எங்கள் சமயங்கள், இதெல்லாம் எங்கள் சமயங்கள். வள்ளலார், வள்ளலார் தோற்றுவித்த சுத்த சன்மார்க்கம், எங்க ஐயா வைகுந்தர் தோற்றுவித்த அன்பு வழி, இந்த சமயங்களை எல்லாம் சேர்த்து எங்கள் மதம் தமிழம் என்று நாங்கள் வைக்கிறோம். ஆனா என்னன்னு தெரியாம ஒரு அப்படி சட்டையை கிழிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த காதல் படத்துல பரத்து தம்பி கிளம்பேசுற பல்ல அப்படி தெரிய முடியாது. நான் யாருன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி அலைய முடியாதுல. இவன் சொல்லுவான் நம்மள கிறிஸ்துவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலின்னு. வெள்ளக்காரன் சர் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து நீ வச்சுட்டு இருக்கடா, நீ தான் வெள்ளக்காரன் கைக்கூலி. தாய் மதம் தேடினா உண்மையிலே தாய் மதம் தேடி போறது நாங்க தான். இப்ப நான் வந்து எங்க குலதெய்வத்துக்கு தீச்சிட்டு எடுப்பேன், நீ எடுப்பியா? எங்க ஆளு விழா குத்தி ஆடுவான், அலகு குத்துவான். யாராவது ஒரு பிராமணர் குத்தி பார்த்துருக்கீங்களா? அலகு குத்தி தீச்சிட்டு எடுத்து தீ மிதிச்சு பூக்குழி மிதிச்சு. அப்போ உன் வழிபாடும் உன் மரம் என்னது ஒன்றும் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ என் மகனுக்கு மொட்டை அடிக்கும் போது 100 கிடா விட்டுருவேன் காளிக்கு. நாங்கள் நல்லி எலும்பு கடிக்காம எங்களுக்கு நல்லதே நடக்காது. இது ஏதாவது அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பார்க்குறேன், ஒரு ஒரு பிராமணர் பெரிய மீசு வச்சுட்டு பேசுகிறாரு. ஏன்டா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மையம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகும்போது செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தைக்க வேண்டியதானடாங்கிற. எப்படி இருக்கு, வின்சன் சர்ச்சில் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. நீ இந்தியர்களுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்காத, ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரியை போட்டுருவாங்கன்னு போட்டாங்க. இந்த 4,150 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் படிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, வங்கி திவாலானால் அடுத்த வாரம் திவாலாயிருது ஒரு வங்கி. அதுக்கு வங்கிக்கு பேர் என்ன? எஸ் 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 எஸ். நம்ம தலைவருடைய பாலிசி என்ன, நம்ம தலைவருடைய கொள்கை? கேஷ்லெஸ் எக்கனாமி. எந்த பேங்க்லையும் கேஷ் இருக்காது. முதல்ல ஒரு இதில் பஞ்சாப் நேஷன் பேங்க்ல வந்து மொத்தமாக திவாலாகி போச்சு. அப்பாட ஒரு பேங்கை முடிச்சாச்சு அப்படி. இப்போ அடுத்து எஸ். நாங்கள் ஒரு கணக்கு தொடங்கி நான் வேற கையில் வேற 24,000 போட்டிருக்கேன் அந்த எஸ்ல. அது எங்க 24,000 போச்சா? அது போச்சு, அவ்வளோதான் கதை முடிஞ்சு. நீங்கள் 5 கோடி சேவிங்க, 50 கோடி சேவிங்க, சேமிச்சு வைங்க, வாங்கி திவாலாயிருச்சுன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான்னா 5 லட்சம் தருவாங்க. அது நீங்கள் அலையா அலைஞ்சு செத்து சுடுகாடு போகும்போது கொடுப்பாங்க. ஏன் வங்கி திவாலாகுது? ஏன் வங்கி? எல்லாவற்றையும் எதுக்கு தனியாருக்கு கொடுத்தீர்கள்? பொது சொத்து என்று நாட்டிடத்தில் எது இருக்குது? பொது சொத்து. இப்போ என்ன தெரியுமில்ல, எல்லாவற்றையும் தனியார் கொடுத்தாச்சு. கல்விக்கூடங்கள் நீ நடத்திக்க, மருத்துவமனை நீ நடத்திக்க, போக்குவரத்து நீ நடத்திக்க, இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி, துப்பாக்கி, தோட்டா, அதை தனியார் நேரடி முதலீடு, அந்நிய முதலீடுவா, வேற எல்லாம் எல்லாம் நீ பண்ணிக்க, சாலை போடுதல் பராமரித்தல் நீ வச்சுக்க, மின்சார உற்பத்தி விநியோகம் அதை நீ வச்சுக்க, குடிநீர் அதை நீ வச்சுக்க, அப்ப நீ இதை வச்சுக்கிற கோயில மட்டும் என்ற கொடுத்துடு. எப்படி இதையெல்லாம் செய்ய முடியாது, தனியார் தான் சிறப்பாக செய்வான் என்று சொல்லுகிற அரசு கோயிலை மட்டுமே எங்கை வைக்குது? 37,000 கோயில் இந்திய நாட்டிலேயே 37,000 கோயில்களை கொண்ட ஒரே மாநிலம் தமிழர் நாடுதான். இது எல்லாத்தையுமே அரசால் நிர்வகிக்க முடியாதான், அது பிரைவேட்டைசேஷன். கோயிலை நல்லா வச்சுக்கணுமா சின்னங்கடா, என்னது அது? அதுல 7,000 கோயிலை எடுத்துக்கணுமா? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வா, நான் வாசல திறந்து வச்சிருக்கேன் கோயில கொடுக்கறதுக்கு. நான் என்ன சொல்றேன், என் கோயில எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல திருப்பதி வெங்கடாசிரி கோயிலையும் ஐயப்பன் கோயில எடுத்துட்டு வா, அப்புறம் நான் என் கோயில தரதை பத்தி யோசிக்கிறேன். தொலைச்சு போடுவாங்க, என்ன பண்ணுவேன்? சாமி திருடு போயிருச்சு, 10,000க்கு மேல சிலை காணாம போயிருச்சு, அப்படி போயிருச்சு, இப்படி போயிருச்சு.
கோயில தினம் திறந்து பூட்டுறது யாரு? பதில் கோயில நீ சொல்ல நட சாத்துறது நட திறக்கிறதுன்னு அது யார்? சாவி ஆற்று, சாவி ஆற்று. அப்படி இருக்கு, உள்ள இருக்கிற குருமார்களுக்கு தெரியாம எப்படி கோயில்ல சாமி திருடு போகுது? எப்படி போகுது? தொட்டு கழுவி அதுக்கு தினம் பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்ணி பூ வைக்கிறதுலாம் யாரு? சரி, நேத்து இருந்த சிலை இன்னைக்கு காணாம என்ன யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, ஏன் ஏன் ஏன்? உங்களுக்கு தெரியாம சில போயிருதா? அதுவா பறந்து போயிருதா? அதுவா போய் லண்டன்ல இருந்துக்கிறதா? எப்படி கொள்ளைய கொலைய அடிச்சு விட்டு அவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஐயா பொன்மாணிக்கவேல். அவரையும் பிரச்சனை வழி நிறுத்திட்டாங்க, பல சிலைகளை கொண்டு வந்தார். நீரவ் மோடி மட்டும் 11,700 கோடி கொண்டு போயிட்டு, அவர் 9,000 கோடி. யார்? விஜய் மல்லையா. அதை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார், அதாவது அவர்கள் மோசடிக்காரர்கள், பணம் மோசடி பண்ணிட்டாங்க, மக்கள் காசு கடன் வாங்கி மோசடியாளர்கள், மோசடியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா நிர்மலா சீதாராமன் எழுந்து, மோசடிக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது, தோற்று போன முதலீட்டாளர்கள். கீழே ஒரு தம்பி எழுதுறான், அப்படியாம்மா அப்படியாம்மா, 1,000 கோடி எனக்கு கூட கடன் கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேன் அப்படிங்கிறான். எஸ், எப்படிப்பட்ட காலம் பாருங்க. அது நம்மகிட்ட பொருளாதார வசதி இல்லாதனால நம்ம இப்படி சின்ன சின்னதாக கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பணம் இருந்தால் ராவண பெருவிழா நடத்துவோம், கண்ணகி பெருமாட்டிக்கு விழா நடத்துவோம், இந்திரன் விழா நடத்துவோம், சிவ இரவு நடத்துவோம். காசு இல்லை, ஒவ்வொரு முறையும் உண்டியல் குளிக்கையே பெரும்பாடாக இருக்கு. ஏதா இப்போ இந்த மண்டபத்துக்கு வாடகை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனாலும் எனக்கு 1,500 கோடிக்கு சொத்து இருக்கு, எழுதி வச்சிருக்கா, எழுதி வச்சிருக்கா. நான் கேட்டேன், சொத்து பட்டியல போட்டு நீங்க பத்திரத்தையும் வெளியிட்டுங்கடா, அப்படியே எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்குது. இப்ப என்ன பண்றது? வீரத்தமிழர் முன்னணிங்கிறது தாம் தமிழர் கட்சியின் வலிமையான படைப்பிரிவு, அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல பேரார்வம் கொண்டு தம்பிகள், டிசோசா தம்பி வந்திருக்கா, தம்பி மதி பாலாலாம் நான்லாம் இணைஞ்சு பயணிக்கிறேன்றான். இது ஒரு வலிமையான படை. படையை தனித்தனியா பிரிக்க முடியாது, அது ஒரு பெரிய கூட்டு இயக்கமாக தான் இயங்க முடியும். சுற்றுச்சூழல் பாசறை எப்படியோ, குருதிக்கொடை பாசறை எப்படியோ, தமிழ் மீட்சி பாசறை இப்போ தொடங்கியிருக்கோம். அது வந்து கூடுமானவரை நம்ம வந்து நம் பிள்ளைகள் வந்து தாய்மொழியில் உரையாட கற்றுக்கணும். தமிழில் கூடுமானவரை நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு வந்து மாறிக்கொண்டிருக்குது. ஒருத்தன் தமிழில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் நாம் தமிழரில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கள. அன்னைக்கு கூட ஒரு அருள் தந்தை, இது வலையொலியில் பார்த்துருப்பீங்க, 15-10 வருஷம் முன்னாடி பேசுனது. அவர் போய் ஒருத்தர் கேட்டேன், இந்த ரெவரண்ட்டுனா என்னன்னு கேட்டேன். ரெவரண்ட்டுனா அது தெரியலையா, அது மதிப்பு மிக்கவர், மேன்மை மிக்கவர் என்று பொருள். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் அகஸ்டியன், அவர் பேரை அகத்தியன் என்று மாற்றிக்கொண்டேங்கிறாரு. இது இருக்கு வலையொலியில், நீங்கள் கூட பார்க்க முடியும். தமிழில் பெயர் வைப்பதற்கும் இந்த மார்க்கங்கள் மதங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதை போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. அங்கே அவர் சொல்கிறாரு வேடிக்கையா, அன்பு செல்வி அன்பழகி என்று ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா அந்த அருள் தந்தைகளுக்கு தாங்க முடியாத பேரை எப்படியாவது மாற்றி விடணுமா? அதில் வேடிக்கையாக சொல்கிறாரு, ரோஜாங்கிறது இந்து பேர், ரோஸ் என்பது கிறிஸ்தவ பேர். எப்படி இருக்கு பாருங்க. சீன பேரரசன் பேராசன் வந்து சன்னியாட்சன் வந்து உங்களுக்கு அவன் கிறித்தவன், ஆனால் பாருங்க அவன் இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கான், தன் தாய்மொழியில் தான் வச்சுருக்கான். தாய்மொழியில் பெயர் வைப்பதற்கும் வழிபடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அண்ணன் பழனி பாபா அவர்கள் தான் ஏக இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் சமாதானமும் உண்டாவதாகனு சொல்லிட்டார். சொல்ல விட ஒருத்தன், அதை இதில் சொல்லுங்க, அரபில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் உட்காரு, எல்லாம் தெரிந்த அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்ட்டாரு. தமிழில் சொல்ல ஒருத்தர் எந்திரிச்சு, நீங்கள் அதை அரபில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவர் உட்காரு
எல்லாம் தெரிஞ்ச அல்லாவுக்கு என் தமிழ் தெரியாதான்னு தெரியும். அதுதான் உண்மை. அது போட்டு குழப்பிக்கிறாங்க. நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அது அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நமக்குள்ள ஒரு நோய் இருக்குது, பாசறைனா அது கொஞ்சம் பலகீனமானது போல் இருக்கு. நான் மாவட்ட செயலாளர்னு இருக்கலாம்னு நினச்சேன், நான் தொகுதி செயலாளராக இருக்கணும். அதில் என்ன தெரியுமில்ல, மாவட்ட தலைவராக இருங்க, தலைவர் வேணாம் எனக்கு, செயலாளர் கொடுங்க. என்னோட தலைவராக ஆக மாட்டேன்டா. அதில் என்ன பிரச்சனைனா தலைவருங்கிறது அவ்வளவுக்கு வேலைமா? ரஜினிகாந்த் தலைவர் தலைவர்னு சொல்றதுனால சரி நம்மளே வச்சு. ஐயோ கால கொடுமை. நாட்டின் பிரதமர் ட்விட்டர் பக்கத்திலிருந்து வெளியேறிட்டார், ஒரு வயலும் மதிக்கலையாம். நீங்க ட்விட்டர்ல இருந்து வெளியேற வேண்டியதில்லை, நாட்டிலிருந்தே வெளியேற வேண்டிய ஆள்னு போட்டுக்காங்க. மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இல்லை சிஐஏ ஏன் தேவையில்லாமல் எதிர்க்கிறீங்க? அது தேவையில்லை, அதனால எதிர்க்கிறேன். நம்ம என்ன சொல்றோம், சட்டமீறி உள்ள நுழைந்துட்டார்கள், அத்துமீறி உள்ள வந்துட்டார்கள். அத்துமீறி வரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவர்கள் உள் நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு தலைமுறை தாண்டி வாழ்ந்துருக்கேன், 35 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப என்ன கொண்டு வரணும்? இனிமேல் இனிமேல் யாரும் வரக்கூடாது, நாங்க குடியுரிமை தர மாட்டோம். அங்க ஒரு செக் போஸ்ட போடு, அங்க ஒரு சோதனை சாவடியை போடு, யாரும் உள் நுழையாம பாத்துக்க. இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கள மாட்டுக்கறி நாம தான் அடிச்சு கொண்டு வருவாங்க. ட்ரம்ப் வந்தா 5 வகையா சமைச்சு விட்டுவாங்க. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நாங்கள் மாடை புனிதமாக கருதுகிறவர்கள், நாங்கள் அதெல்லாம் மாட்டுக்கறி போட மாட்டோம்னு சொல்லித்தான் பாரு. ஒரு தடவை நின்னாங்க பார்த்தீங்களா, ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், பிரதமர், 3 பேர் தான். பள்ளிக்கூடத்து பயலுக பிரேயர் பாடும்போது நிற்பாங்கல்ல, நீராறும் கடல் கொடுத்தது. அதை விட சீன பிரதமர் வரும்போது நம்ம ஐயா அப்படி நின்னா தெரியுமில்ல உங்களுக்கு. இங்கதான் பாகிஸ்தான், இந்த பங்களாதேஷ் கிட்டதான் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம். இப்ப அருணாச்சல பிரதேசத்துல சிஏ எடுக்கிறீங்களா இல்லையா அது சொல்லுங்களேன். அங்க எடுக்க முடியாது, நடு மாநிலத்தில் நின்று எந்த தலைவரும் பேசுறது இல்லை. ஏன்னா அவன் சீனா என்னதுன்ட்டான். அதுமா தெரியாதா, அருணாச்சல பிரதேசத்துல வாழ்ற மக்களுக்கு சீனாவுக்குள்ள வர்றது போறதுக்கு பாஸ்போர்ட் வீசாலும் தேவையில்லை, ஓநாடு வந்துட்டு போடணுட்டான். அது ஏன் மாநிலம்ட்டான். அதை பத்தி வாயை திறக்கிறது இல்லையே. ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுப்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்போம், அப்படி அந்த சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கொஞ்சம் பேசுங்களேன். ஆ பேச மாட்டேன், ஏன்னா அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். அப்புறம் பத்தாக்குறைக்கு கொரோனா வைரஸ் வர வச்சிருக்கான். அவன் இனி போர்லாம் கம்பு இந்த கரு வளர்த்திட்டு வர மாட்டாங்க, இனி பீரங்கி கீரங்கி குண்டுலாம் கிடையாது. ஒரு வைரஸை போட்டு விடுறா. தென்கொரியால பரவிருச்சு, இஸ்ரேல பரவிருச்சு, இத்தாலியில பரவிருச்சு, துபாயில பரவிருச்சு. அங்கிருந்து நம்ம பிள்ளைய அண்ணே ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிற பூரா மூக்கல அப்படி கட்டிட்டு இருக்கான். ஏடா நம்ம போறதா, திரும்பி போறதாடா, என்னடா கதை. ஏதோ இனி இந்த மாதிரி உயிரியல் போறதான், பயோ வாரதான் போடுவான், அதை வச்சு முடிச்சு விட்டு போயிடுவான். அதுக்கிடையிலதான் இவ்வளவு ஆட்டம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, நாட்டு ஆளுநர் அடைக்கிறது, துடிக்கிறது, கோடி கோடியா சொத்து சேர்க்கறது. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் கொரோனா கொண்டு வரும்ப்பா. அது அவர் பெரிய பணக்காரரு, இவர் இவரை விட்டுருவோம்மா அப்படின்னு வைரஸ் பேசாத ராஜா. அது கதையை முடிச்சு, கதையை முடிச்சு விட்டு. இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்குள்ள எல்லாம் மாஸ்க் கூட தான் தெரிவாங்க. ஐயோ அம்மா சிரிச்சு முடிய மாட்டேங்குது. 2 கோடி பேருக்கு வேலைன்னா என்ன வேலைன்னு தெரியுமா உங்களுக்கு? பக்கோடா விற்கிறது. அவர் தான் சொல்லிட்டாரு, வேலை இல்லாதவர்கள் பக்கோடா வித்தா எப்படி சம்பாதிக்கலாம் தெரியுமா? எப்படி சம்பாதிக்கலாம்? ஏன் அவர் பக்கோடா விற்கிறாரு? பக்கோடா தின்போது அவர் விற்கும், அப்ப டீ குடிக்க வருவீங்க. அவர் வியாபாரம் சரியா இருக்கு. கொடுமையே கொடுமை.
அவர் ட்விட்டரை விட்டு போறதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், போங்க போங்க அந்த 15 லட்சம் அவன் தர்ற நீங்கள தந்துட்டு போக. முத முத வீரத்தமிழ் முன்னணி தொடங்கும் போது பழனியில் எல்லாம் பச்சை வெட்டி துண்டெல்லாம் போட்டு உட்காரும்போது சாப்பாடு கறி மீன் கோழி எல்லாம் கொண்டாண்டாங்க. அண்ணே பாட்டனை பார்க்க போறோம்னே சைவம் சாப்பிடணும்னே, யாரா சொன்னது? டேய் நம்ம சமயம்தான் செய்வோம், சாப்பாடு எப்பவும் செய்வோம். என்ன நீ நீ நம்ம பாட்டனை மதிக்கிறியா அவமதிக்கிறியாடா? என்னென்ன சொல்றீங்க? அவரு டேய் அவர் என்னடா பண்ணிருக்காரு, வேலு வேலு வச்சுட்டு வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி நிறைய தின்னு இருப்பாரு. ஓடா காடுகளில் வேட்டையாடி நம்ம பாட்டை சாப்பிட்ருப்பாரு, மான் வேட்டையாடிப்பாரு, காட்டு யானை மிருக தடிச்சிருப்பாரு, ஆடு அடிச்சிருப்பாரு, அப்படிதானடா. அப்புறம் அவரை சாப்பிட்டு தெம்ப போகணும்டா, அங்கே போய் பைத்திய கருப்பில் இந்த காவடி எப்படி வந்துச்சுங்கிறீங்க? காவடி ஆட்டம் காடுகளில் வேட்டையாடி அந்த விலங்குகளை அப்படி காலை கட்டி அப்படி தூக்கி போட்டு அப்படியே போயிருக்கான். அதே அதே பழக்கம் தான் இப்போவும் நம்ம கோயில் திருவிழாவுக்கு எங்கேயாவது நீண்ட தூரம் போனோம்னா பிள்ளைய வந்து காலை தொடைய இப்படி எடுத்து போட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறோம் பாருங்க, ரொம்ப தூரம் போவோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை அப்பா ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வேட்டையாடி விலங்குகள் அப்படி போட்டு ஆடி வந்தால் அதில் தான் அந்த காவடி ஆட்டம் வருது, அதுல இருந்தால் வருது. அதனால் எல்லா மரபையும் மாற்றணும், அது பெரும் கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. நம் பொருளாதாரத்தில் மேம்படும் போது சிவ இரவு ராவண பெருவிழா கண்ணகி பெரும்பாட்டிக்கு விழா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்திரன் திருவிழாவில் இந்திரன் நம்ம மருத நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் போற்றப்பட்ட இந்திரன் பெருவிழாவெல்லாம் நம்ம செய்யணும். இதனால் என்ன நடக்கும்? இதெல்லாம் நம் அடையாளங்கள், இதெல்லாம் நம் 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 வழித்தடங்கள், பாதை தெரியாமல் பயணிக்க முடியாதுல்ல. வரலாறு தான் எந்த ஒரு இனத்திற்கும் வழிகாட்டும். தலைவர் சொல்றார்ல, இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டிங்கிறார் பாருங்க. அப்படி நம்மின வரலாறு, நம் முன்னோர்களின் வரலாறு தான் நமக்கு வழித்தடம், அதான் வழித்தடம். நாம புதுசாக ஒன்றும் தமிழர் நிலத்தை தமிழரை ஆளணும்னு சொல்லலை. நம்ம நம்ம ஊரான் சொத்துக்கு ஆசைப்படல, உள்ள ஒரு தேசிய இனத்தின் உரிமையை நம்ம கேட்குறோம், உரிமையை கேட்குறோம். அது நீண்ட பெரியனத்தினுடைய இறையாண்மையை கேட்குறோம். நாங்கள் ஆளுவது என்பது ஏன் என் மொழியை மீட்சி உரைப்போம், இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை கிளம்பலாம், ஆஸ்திரேலியா வேலை கிளம்பலாம், உடனே கிளம்பலாம். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை, தானா படிப்பான். நீ அதிகாரத்தை கையில் கொடுத்து பாரு, பிறக்கிற பிள்ளைகள் தூய தமிழ் பிள்ளைகளா பிறக்கும், இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறும், பேரல இருக்காது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது வெற்று முழக்கமா இருக்காது, 6 மாசத்துல முடிச்சிடும், மொத்த தமிழ்நாடு தமிழ் இருக்கும், விலை பட்டியலிருந்து விளம்பர பலகையிலிருந்து எல்லாம் தமிழ் இருக்கும், சரச்சரன் வந்துடும் எல்லாம். அங்க இங்க குரங்காடும் பாறை கும்பகோணம் எல்லா பேரையும் மாத்திட்டா, ஐயா மணியரசன் சொல்றாரு பாருங்க, தீயாடியப்பறை அக்னீஸ்வரருங்கிறது, பெருவுடையாரை பிரகதீஸ்வரருங்கிறது, எல்லாம் சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் வார ஒரு ஒரு நொடியில மாத்திர மாட்டோமா? ஒரு நொடி. தமிழர் சமய அறநிலைத்துறை முடிஞ்சிருது, தமிழர் சமய அறநிலைத்துறை. நாம மீண்டும் தமிழர் சமயங்கள் எல்லாத்துலயும் நீ எழுந்து எழுந்து வர, நீ நம்ம வந்த பிறகுதான் ஒருத்தர்லாம் 75 வயசு 80 வயசு அந்த பெரியவர் வந்து, சீமா நீ வந்த பிறகுதான்டா நான் யாருன்னு எனக்கு தெரியுது, நான் தமிழன்னு எனக்கு தாண்டா தெரியுதுங்கிறார். 80 வயசு ஒரு பெரியவர் கொடுபல பாருங்க.